குடுவாஞ்சேரி கிட்ட இப்படி ஒரு கிராமமா செம்மையா இருக்குது. பெரிய டேம் அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்குது. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு 26th September சண்டே. ஸோ எங்கேயாவது வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே பக்கத்தில் தான் போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக வேறு ஒரு யூடியூபர் விக்னேஷ் பிடி அண்ட் ட்ராவல் வாக்ஸ். ஸோ அவர் வந்து ஒரு 2 weeks முன்னாடி வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு அதோடய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். ஓகே, அது அந்த இடம் ஆக்சுவலாக எனக்கு வெரி நியர்பை தான். இங்கேருந்து ஒரு 20 minutes காட்டுது. ஸோ அங்கே தான் போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோடய டிவைஸ் அண்டு ட்ரிப்பரோட கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், கூகுள் மேப்ஸ் போட்டிருக்கிறேன். Let's start, guys. Okay, start panna. நேத்து நைட் ஃபுல்லாக செம மழை. டைம் இப்போ 9:00 ஆகுது. ஓகே கைஸ், நான் ஃபியூவல் மட்டும் ஃபில் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறேன். இன்னும் இது 12.8 kilometers காட்டுது. அது முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், அந்த ட்ரிப்பரில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, கண்டினியூஸாக இது மொபைலோட கனெக்ட் பண்ணும்போது டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆரி ஆப்பை வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த இஷ்யூ இல்லை. உண்மையிலேயே இந்த மாதிரி கிளைமேட் இருந்தால் எவ்வளோ தூரம் வேணாலும் ரைட் பண்ணலாம் அப்படியே நார்மல் ஸ்பீடில். இந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும். இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை இசிஆர் பீச் ரெசார்ட் போகும்போது இதே மாதிரி மழை பெஞ்சு இங்கே தண்ணி நின்றுருந்தது, இதை விட அதிகமாக நின்றுருந்தது. இது குடுவாஞ்சேரியிலேருந்து நெல்லிக்குப்பம் போகிற ரோடு. ஸோ இதில் வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் திரும்பணும்னு சொல்லுது. குடுவாஞ்சேரி சிக்னலில் வந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்து உள்ளே வரணும் டுவர்ட்ஸ் நெல்லிக்குப்பம். நெல்லிக்குப்பம் போகிற ரோடு அது மெயின் ரோடு தான், அதிலிருந்து ஒரு இடத்துல வந்து இப்படி கட் ஆகுது. இந்த ஊர் பேர் ஆக்சுவலாக குமிலி. வாவ், இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுண்ணே, செம்மையாக இருக்குது. வாவ், ஃபுல்லாக இந்த பேரீச்சம் மரம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. குடுவாஞ்சேரி கிட்ட இப்படி ஒரு கிராமமா செம்மையா இருக்குது. ஸோ கைஸ், இதோட ரோடு முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் தான் ரோடு, இனி ஒரு 1.2 kilometers வந்து ரோடு இல்லை, ஆஃப் ரோடிங் தான் பண்ண போகிறோம். பட் யூஸ்வலாக பைக்ஸ் நிறையா போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிற ரோடு தான், அதனால் போகலாம். நிறைய பேர் இங்கே காரில் வராங்க, யூஸ்வலாகவே வருவாங்களா என்னென்னு தெரில. சிப்பி போய் பார்க்கலாம். கொஞ்சம் உள்ள போக முடியுதான்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே பைக்கில் போக முடியாது, நான் நடந்து போகிறேன். ஸோ இதுதான் அந்த லொக்கேஷனு எனக்கு தெரில, பட் இங்கே
இது கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால நான் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கனிம வளங்களை நம்ம அழிச்சதில் நடந்த ஒரே நல்ல விஷயம் இது தான், நீர்த்தேக்கம் இது கிடச்சிருக்கு தான், வேறு எந்த நல்ல விஷயம் நடக்கலை. அப்கோர்ஸ் இது நடக்கக்கூடாது. அண்ட் இந்த தண்ணி ரொம்ப இது கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுக்கு காரணம் இது ஒன்லி என்ன, மழை தண்ணி மட்டும் இங்கே சேர்ந்துருக்கல. இது பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி இந்த பாறையிலேருந்து தண்ணி ஊறுது. இந்த தண்ணி ஊற்றிங்க பாருங்கள், இந்த இடத்துல நல்லாவே தெரியுது தண்ணி ஆல்வேஸ் அந்த இடத்துல ஊறிக்கிட்டே இருக்குது. ஸோ இது பேசிக்கலி இது என்ன சொல்கிறது, இது கிரவுண்ட் வாட்டர் தான், அது பாறைகளின் நடுவுலேருந்து ஊறி அப்படியே அந்த தண்ணி தேங்கிறது தான். இது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அந்த தண்ணி. பெரிய டேம் அளவுக்கு கைஸ் அங்கே பாருங்கள், அதுதான் அந்த ஸ்பாட். ஆக்சுவலாக நான் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது அங்கே நிறைய பைக்கர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஓகே நம்ம அங்கே போகலாம். இது அந்த மலையை சுற்றி நம்ம அப்படியே போயிட்டுருக்கிறோம். இதுதான் அந்த தண்ணி தேங்கியிருக்க இடத்துக்கு வந்து நம்மளை கூட்டு போகும்னு நினைக்கிறேன். எஸ் கண்டிப்பாக இங்கே லோக்கலில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஊருக்காரங்கெல்லாம் இங்கே அடிக்கடி வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் பாதெல்லாம் இருக்குது. பட் சமூகம் இது இப்போது வெளி உலகத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்போ என்னென்னா இதே மாதிரி இது மெயின்டைன் ஆகுமான்றது தான் தெரியாது. மனுஷங்க நம்ம அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டாலே அந்த இடம் கண்டிப்பாக அதோட ஒரிஜினல் தன்மையை இழந்துடும். தண்ணி ஒரு வீடியோவில் சொல்லும்போது தெரிஞ்சது, ட்ரோன் ஷாட்லாம் காட்டியிருந்தாங்க, செமையாக இருந்தது தண்ணி, அவ்வளோ கிளியராக இருந்தது. எஸ் அது மாதிரி தாங்க இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஏதோ கேஸ் இந்த பிளேஸ் பார்த்துட்டோம், குளிச்சாச்சு, இப்போ நான் கிளம்புறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டு இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இட்ஸ் சதீஷ் சைனிங் ஆஃப், டேக் கேர், குட் பை.